அதனால அப்புறம் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள வந்தோடனே நான் எங்கே வாங்கினேன்னு சொல்கிறேன், வாங்க. நான் இந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கினேன்னா, திரும்பியும் அமேசானில் தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடியும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹெட்ஃபோன் வீடியோ, அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணுனாலும் நீங்கள் அமேசானில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் கீழே தரேன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் என்னன்னா, யாராவது கெஸ் பண்ணுங்க, யாராவது கெஸ் பண்ணீங்களா? அப்படி கெஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க என்னதுன்னு, நான் பார்க்குறேன். இந்த ப்ராடக்ட் என்னென்னா ஒரு ஸ்பீக்கர் தான், பிலிப்ஸ் ஸ்பீக்கரு, ப்ளூடூத் ஸ்பீக்கரு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் இதோடய ஃப்யூச்சர்ஸு, இதோடைய ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்படிதான் நல்ல செம்ம பேக்கேஜிங் ஆனால், உள்ள ஒரு டப்பா, அதுக்கு மேலே ஒரு டப்பா, அதுக்கு மேலே ஒரு டப்பா. நான் பிலிப்ஸ்னாலே பிலிப்ஸ் தாங்க, பிலிப்ஸ் மாதிரி ஒரு பிராண்ட் அச்சிக்கவே முடியாதுங்க. எடுக்கும் போதே சும்மா பேக்கிங் செம்மையாக இருக்கு. வாங்க நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஸ்பீக்கர் மேலே சும்மா சூப்பராக கவர்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இதை வச்சிடலாம். அவ்வளோமா இதுக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னா, இதுக்கான ஒரு பில்லு, அப்புறம் வந்து இதுக்கு ஒரு புக்லெட்டு. இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. ஏன்னா நான் வாங்கும் போதே 1 இயர் தான் வாரண்டி, எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணோம் மணி கொடுத்து, அதை நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். டோட்டலாக 4 இயர்ஸ் இருக்குது இதுக்கு வாரண்டி. அது கூட இன்னும் இது கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் தான் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு அக்ஸ் கேபிள், இது ரெண்டுமே இதில் இருக்குது. வாங்க மெயினான கேஜெட்டுக்கு போகலாம். இதாங்க நம்மளுடைய கேஜெட், பிலிப்ஸ் ஸ்பீக்கர். இதாங்க நம்ம ஸ்பீக்கர் பிலிப்ஸ். இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ராவலிங் பண்ணும்போது அப்படியே ஒரு ஹேண்டில் மாதிரி இவங்களே ஒன்று கொடுத்துறாங்க, ரோப்பு. பார்த்தீங்களா, த பிலிப்ஸு. இப்போ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஆனு. இப்போ பேர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து சாதாரணமாக லைட் எரியும். பேர் பண்ணியும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் இதை, திரும்பி ஆன் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன பட்டன் இருக்குன்னா, வந்து இது சேஞ்சிங் மோடு, அப்புறம் வந்து இதிலே மைக், இது வந்து இன்பில்டு மைக்ரோஃபோனும் இருக்குது இதில். அப்புறம் வந்து இதில் வந்து என்ன இருக்குன்னா, சேஞ்சிங் மோடு இருக்குது, சாங் சேஞ்சிங் மோடு. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒன் கிளிக்கு சவுண்டு கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்கு நெக்ஸ்ட்டு சாங் போகும். அதே மாதிரி அந்த ப்ளஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும். சவுண்டு மைனஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்டு வந்து டிக்ரீஸ் ஆகும். இதில் வந்து இன்பில்ட் மைக்ரோஃபோனு, அப்புறம் உங்களுக்கு வேணா 1 இயர் வாரண்டி இருக்குது இதில். அந்த பாக்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் வந்து இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து, இது வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு. இது வந்து அந்த ஃபோன் டு ஸ்பீக்கர் அக்ஸ் மோட்ரு இருக்குது. இது வந்து மேலே வந்து எஸ்டி கார்டு போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். ஒன்று இதில் ரேடியோ கூட இருக்குங்க, வேணா நீங்கள் ரேடியோ கூட கேட்டுக்கலாம். பார்த்தீங்களா, மைக்ரோஃபோன், அக்ஸ் மோட், எஃப்எம் ரேடியோ, எஸ்டி மோட். அப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் வாங்கி ஒன்ஸ் வாங்கினோடனே 6 hours சார்ஜ் போடணும் அவங்க சொல்லியிருந்தாங்க. 6 hours சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் பேட்ரி பேக்கப் நிற்குதுன்னா ஒரு 5 hours நிற்கிதுங்க. நான் வந்து
தொடர்ந்து 1 hour யூஸ் பண்ணியிருந்தேன், அந்த மாதிரி 5 hours யூஸ் பண்ணியிருந்தேன், இன்னும் எனக்கு குறையவே இல்லை. சார்ஜ் இன்னும் இருக்குது. 100% வந்து இதிலே கட் ஆஃப் மோட் இருக்குது. சார்ஜ் போட்டிங்கன்னா இங்கே ரெட் கலரில் லைட் எரியும். ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து அந்த பிளிங்கிங் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சின்னு பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து சார்ஜிங் கேபிள், நம்ம எப்பயும் ஃபோனுக்கு போடுற நார்மல் கேபிள் தான், அக்ஸ் கேபிளும் நார்மல் தான். அப்புறம் வந்து இதோடைய கடைசி, இதோடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதோடைய வந்து எம்ஆர்பி வந்து 4000. 4000 நம்மளுக்கு எவ்வளோக்கு கிடச்சிதுன்னா 2000 தாங்க. 4000 2000 தான் நம்மளுக்கு கிடச்சிது. ஏன் எப்படி அந்த 2000 குறைஞ்சிது பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ வந்து அப்போ வந்து சம்மர் ஆஃபர் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க, அப்போ தாங்க நான் வாங்கினேன். ஏன்னா என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்க்கு அதெல்லாம் ஹெட்ஃபோனும் போட்டுப்பேன். முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆன்லைனுக்கு வந்து அந்த போட்டு ஓவர் ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். அதே மாதிரி இதுவும் வந்து எங்கேயாவது வெளில போகும்போது பார்ட்டி அந்த மாதிரி எதாவது பண்ணோன்னா அதுக்கும் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பீக்கரு வாங்கி 1 month இருக்கும், அவள் தான் 1 month நான் யூஸ் பண்ணல, அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தோடனே பிரிக்கணும், சரி பிரிக்கலாம், நம்ம அப்படியே வீடியோவும் எடுக்கலாம், அதை வீடியோ எடுத்தால் நம்ம எல்லோரும் பார்ப்பாங்க, உங்களுக்கும் தெரியும், அதனால் நினச்சி நான் வீடியோ எடுத்தேன். இந்த ஸ்பீக்கரோட இன்னொரு வீடியோ அப்புறம் வரும், இன்னும் 1 week வந்துடும். அப்புறம் வந்து நம்ம ஸ்டூடியோக்கோசரம், நம்மளுக்கு ஃபோனுக்கோசரம், இந்த சேனலுக்கோசரம் நிறைய இது கேஜெட்ஸ்லாம் நான் அன்பாக்சிங் பண்ணுவேன். அதில் எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் அழுத்திடுங்க. பை 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 பை.